மேற்கு மேற்குவங்க சட்டமன்ற கூட்டத்தொடரை மார்ச் ஏழாம் தேதி துவங்குவதற்கான முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் பரிந்துரையை அம்மாநில ஆளுநர் திருப்பி அனுப்பிய விவகாரம் மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மேற்குவங்க ஆளுநர் ஜக்திங் தங்கார் மாநில அரசின் செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டை போடுவதாக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை மதிக்காமல் பாஜகவின் அரசியல் ஏஜென்ட் போல் ஆளுநர் செயல்படுவதாகவும் மம்தா பானர்ஜி கூறி வருகிறார் இதன் காரணமாக ஒன்றிய அரசு ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என திரிணாமுல் காங்கிரஸ் வலியுறுத்தி வருகிறது இந்நிலையில் மேற்கு வங்க சட்டமன்ற கூட்டத்தொடரை மார்ச் ஏழாம் தேதி துவங்குவதற்கான பரிந்துரையை முதலமைச்சரின் ஒப்புதலுடன் ஆளுநருக்கு அம்மாநில அரசு அனுப்பி வைத்தது ஆனால் இந்த பரிந்துரையை ஏற்க ஆளுநர் மறுத்துவிட்டார் இதுகுறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ஆளுநர் சிங் தன்கர் அரசியல் சாசன விதிகளின்படி இந்த பரிந்துரை அனுப்பப்படாததால் இதனை திருப்பி அனுப்பியுள்ளதாக தெரிவித்துள்ளார் முறைப்படி சட்டமன்ற கூட்டத்தொடரை தொடங்குவதற்கான பரிந்துரை மாநில அமைச்சரவையின் ஒப்புதலுடன் தனக்கு அனுப்பப்பட்டிருக்க வேண்டும் என்றும் விளக்கம் அளித்துள்ளார் ஆளுநரின் இந்த நடவடிக்கைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இது குறித்து கருத்து தெரிவித்த அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் சுகேன் சேகர் ராய் மேற்குவங்க சட்டப்பேரவை விவகாரங்கள் அமைச்சரின் ஒப்புதலுடன் தான் கூட்டத்தொடர் தொடர்பான பரிந்துரையை ஆளுநருக்கு முதலமைச்சர் அனுப்பியிருந்ததாகவும் அந்த பரிந்துரைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளிக்கவில்லை என்று ஆளுநர் கூறுவதை ஏற்க முடியாது என்றும் தெரிவித்தார் மாநிலத்தின் நிர்வாகப் பணிகளை முடக்க பேரவையை கூட்டுவதற்கான பரிந்துரையை ஆளுநர் நிராகரித்துள்ளதாகவும் சேகர் ராய் விமர்சித்தார்